ஜப்பானின் பூலோக அமைப்பு மற்றும் முதலாம் உலகப்போர் இரண்டாம் உலகப்போரில் ஜப்பானின் பங்கு, ஜப்பானின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். அதை நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை பார்த்து மொதல் வீடியோவை பாருங்கள். இப்படி எவ்வளவோ தோல்விகள், எவ்வளவோ அழிவுகளை கண்டாலும் ஜப்பான் மீண்டும் மீண்டும் எழுந்து வளர்றதுக்கான முக்கிய காரணமாக 8 பாயிண்ட்களை இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சொல்கிறாரு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பி ஃபார் புக்ஸர், நான் உங்கள் வேசுகா. மிகப்பெரிய பாதிப்புக்கு அப்புறம் பெரும்பாலான மக்கள் வீடை இழந்துட்டாங்க, உணவுக்கு கூட வழி இல்லாமல் நடுத்தருவில் நின்னாங்க. அரசாங்கமோ அல்லது சேவை நிறுவனங்களோ கொடுக்குற உணவுகளை நம்பி தான் அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த மக்கள் கூட வரிசையில் நின்று எந்தவித அசம்பாவிதம் செய்யாமல் உணவுகளை வாங்கி கொண்டு போனாங்க. ஈவந்தோ சில மக்களுக்கு உணவுகள் கிடைக்காட்டினா கூட அமைதியாக போனாங்களே தவிர போராட்டமோ எதிர்ப்போ எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு மக்கள் கட்டுப்பாடோடு இருந்தாங்க. வரலாற்றில் பலமுறை அவங்க செஞ்ச தவறுனால பலமுறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க, தோல்வியோட எல்லைக்கு போயிருக்காங்க. யாரெல்லாம் எதிர்த்து அவங்க சண்டை போட்டாங்களோ, எடுத்துக்காட்டுக்கு பிரிட்டன், அமெரிக்கா, சைனா, அவங்களையும் திருப்பி நம்பியிருக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு ஆனாங்க. ஏன்னா அவங்களுடைய நாடு வந்து இறக்குமதியை நம்பி தான் பெரும்பாலும் நம்பி இருந்துச்சு. ஸோ அந்த நாட்டுக்காரங்க எங்கெங்கெல்லாம் கையெழுத்து போட சொல்கிறாங்களோ, என்னென்ன ஒப்பந்தங்கள்லாம் கண்டிஷன்ஸ் போகிறாங்களோ, எல்லாத்துமே ஒத்துக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானாங்க. இருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் தங்கள் நாட்டோட முன்னேற்றத்துக்காக பல தியாகங்களை செஞ்சாங்க. நாட்டுப்பற்று கொண்ட மக்கள் தன் நாட்டு முன்னேற்றத்துக்கு என்ன வேணா தியாகம் பண்ணா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் ஜப்பான். அடுத்து கடுமுழைப்பு. ஜப்பானியர்கள்னாவே கடுமுழைப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதை விளக்குற மாதிரி ஒரு சின்ன கதை பார்ப்போம். ஆஸ்திரேலியரோட நண்பர் ஜப்பானில் ஒரு முறை ரயிலில் பிரயாணம் பண்ணும்போது சக பயணியான ஜப்பானியர் தனது ஆரஞ்சு பழங்களை ஒன்றொன்னா எடுத்து உரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், இவர் சாப்பிட்டுட்டு அந்த தோள்கள் எல்லாம் தூக்கி போடாமல் இல்லை கீழே போடாமல் அப்படியே பக்கத்தில் அழகாக அடுக்கி வச்சுக்கிட்டே வந்தார். நம்ம இந்தியருக்கு ஒரே ஆச்சரியம், இவர் அடுத்து என்ன பண்ணுவார், இந்த தோலை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த ஜப்பானியர் ஒன்றும் பண்ணாமல் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தோள்களை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கி தன்னோட உள்ளங்கையில் வச்சு அமுக்கி அப்படியே ஒரு அழகிய பொம்மையாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு அழகிய பொம்மையாக செஞ்சு போகும்போது அந்த இந்தியரோட கையிலேயே கொடுத்துட்டு போனார். இப்படி தாங்க ஜப்பான்காரங்களால் சும்மாவே இருக்க முடியாது, வேலை செய்யாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அடுத்து பெருமை. அந்த நாட்டுக்காரங்க அந்த நாட்டு மேலேயும் அந்த நாட்டு பொருட்கள் மீதும் அளவுக்கு அதிகமான பெருமை கொண்டிருந்தாங்க. அதுக்கு உதாரணமாக ஆசிரியர் இந்த கதையை சொல்கிறாரு. அவருடைய நண்பர் சங்கருங்கிறவர் ஒரு ஜப்பானிய கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ணியிருந்தார். அதற்கான ஒரு மீட்டிங் காட்டி அந்த ஜப்பான் கம்பெனியிலேருந்து ஒரு உயர் அதிகாரி வந்திருந்தார். அவரை வரவேற்கிறதுக்காண்டி சங்கர் அவர்கள் ஒரு பென்ஸ்காரை அனுப்பிச்சிருந்தார் ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்லேருந்து நேராக ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அந்த உயரதிகாரி, ஜப்பானிய கம்பெனியோட உயரதிகாரி சங்கரை கூப்பிட்டு, நாளையிலேருந்து ஜெர்மன் மேக்கான இந்த பென்ஸ் காரை எனக்கு அனுப்ப வேண்டாம், ஜப்பான் மேடு எனி கம்பெனி, எந்த காராக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லாட்டினா உங்கள் நாட்டில் உற்பத்தியான இந்திய கம்பெனி கார்களை வேணாலும் அனுப்புங்க, எதுக்கு ஜெர்மன் காரை அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுவும் பணிவாக கேட்டாராம். அடுத்த நாள் சங்கர் அவர் டொயோட்டோ கம்பெனியோட இனோவா காமிச்சிருந்தாராம். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. இன்ன வரைக்கும் அந்த சங்கருங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு டொயோட்டோ காரை அனுப்பிச்சு அவருக்கு அந்த ட்ரிப்பு ஃபுல்லாக ஜப்பான் காரை அனுப்பிச்சது தான் அப்படிங்கிறாரு. ஜப்பான் மக்கள் அவங்க நாட்டு பொருட்கள் மீது எந்த அளவுக்கு பற்றா இருக்காங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். குறைந்த விலை நிறைந்த தரம். ஜப்பானில் மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருந்த காரணத்தினாலும் அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த நாட்டில் உள்நாட்டில் மட்டும் வியாபாரம் பண்ணால் அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறனால அவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியை டார்கெட் பண்ணாங்க. அமெரிக்கா, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து போன்ற பெரிய நாடுகளுடைய கம்பெனிகளோட போட்டி போட வேண்டிய நிலைமைக்கு ஆளானாங்க. பெரிய கம்பெனிகளோட பொருட்கள் எல்லாம் குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க, அதனால் அதோட விலையும் அதிகமாக இருந்துச்சு. அங்கே தான் ஜப்பான் மக்கள் புத்திசாலித்தனமாக காயை நவுத்துறாங்க. அவங்க தங்களுடைய செலவினங்களை குறைச்சி ரா மெட்டீரியல் செங்கங்கள்லாம் கம்மியாக கிடைக்குமோ அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு தங்களுடைய உழைக்கும் நேரத்தை அதிகரித்து தங்களுடைய டோட்டல் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதனால்
உலகம் ஃபுல்லாக ஜப்பானுடைய பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் கிடச்சிச்சு. ஜப்பான் நாட்டுக்காரங்க திருப்தியே அடையாத ஒன்றுனா அவங்க தயாரிக்கும் பொருட்களோட தரம் தான். ஜப்பானியர்களுக்கு அவங்களுடைய பொருட்களுடைய தரம் என்பது எட்ட வேண்டிய எல்லை கிடையாது, நெடுதூர பயணம். அது கீப் ஆன் சேஞ்சஸ், கீப் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிம்பாங்க. அடுத்து அவங்களுடைய தலைமை பண்பு. ஒரு ஜப்பான் கம்பெனியோட மீட்டிங் அட்டன் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா எல்லாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. முந்திரிக்கொட்டத்தனமாக 4-5 பேரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த குழு சார்பாக ஒரு தலைவர் இருப்பார். என்ன முடிவாக இருந்தாலும் என்ன கேள்வி ஆனாலும் அதற்கு பதில் அவர் ஒரு ஆள் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவாங்களே தவிர தனித்தனியாக யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க எப்போதுமே மீட்டிங்கில் காரசாரமாக டிஸ்கஷனே பண்ண மாட்டாங்க. அமைதியாக பொலைட்டாக தான் எப்போதுமே பதில் சொல்லுவாங்க. ஜப்பானியர்கள் வந்து எப்போதுமே கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறவே மாட்டாங்க. ஒரு தடவை ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டாங்கன்னா லைஃப் லாங், ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் பெரும்பாலான ஜப்பானியர்கள் அதே கம்பெனியில் தான் வேலை பார்ப்பாங்க. இதுதான் லைஃப் டைம் எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறாங்க. அதோட பெனிஃபிட் என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது நம்ம செய்கிற இந்த வேலை இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம், இந்த கம்பெனி வளர்ந்தால் தான் நம்ம குடும்பம் வளரும், அதனால் ஒவ்வொருத்தவங்களும் வேலை செய்கிற கம்பெனியை தன்னோட சொந்த கம்பெனியாக நினச்சி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அறிவு தேடு. ஜப்பானியர்களுக்கு அறிவு பசி எப்போதுமே அதிகம். தங்களோட நாட்டில் இயற்கை வளங்கள் கம்மியாக இருக்கிறனாலையும் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கிறனாலையும் அவங்க நாட்டோட முன்னேற்றத்துக்கு அவங்க பெரிதும் நம்பியிருந்தது அவங்களோட அறிவு தான். பல நாடுகளிடமிருந்து பல வகையான கலைகளையும் சிற்பங்களையும் அறிவியலையும் பூகோளத்தையும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அவங்க வரட்டும் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு இல்லாமல், ஜப்பானிலிருந்து குறிப்பிட்ட மக்கள் ஆதி காலத்திலிருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நாடு விட்டு நாடு போய் அங்கே போய் கற்றுக்கிட்டு அதை திருப்பி இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஜப்பானின் தரக்கட்டுப்பாடு முறையை தான் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன சுவாரஸ்யம்னா, அந்த தரக்கட்டுப்பாடு முறையை கண்டுபிடிச்சதோ இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணதோ ஜப்பானியர்கள் கிடையாது, இரண்டு அமெரிக்கர்கள். அந்த இரண்டு அமெரிக்க வல்லுநர்களை ஜப்பான் தன்னுடைய நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்கள பயன்படுத்திக்கிட்டுச்சு. தன்னோட அறிவு வளர்ச்சிக்காண்டி நம்ம நாட்டிலேருந்து ஜப்பான் நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வல்லுநர்கள் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள அழைச்சிட்டு வந்து ஜப்பானில் பயன்படுத்திக்கிறதா இருந்தாலும் சரி, ஜப்பான் தான் முதலிடம். அடுத்து அமெரிக்காவோட உதவி. 1945 to 1952 வரைக்கும் ஜப்பான் வந்து அமெரிக்காவோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அந்த காலத்திலே அமெரிக்கா 1900 கோடி டாலர் ஜப்பானுடைய வளர்ச்சிக்கு உதவிச்சு. அது இன்றைய கணக்குப்படி 95,000 கோடி ரூபாயாக இருக்கும். கார், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பொருட்களுக்கு அமெரிக்க மார்க்கெட்டோட கதவு ஜப்பானுக்கு திறந்து விடப்பட்டது. இந்த காலம்தான் ஜப்பானுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஜப்பான் அதை சரியாக பயன்படுத்திக்கிச்சு. இந்த அமெரிக்காவோட ஆர்டர் ஜப்பானுக்கு ஒரு பொருளாதார தீனி மட்டும் போடலை, உலக தரத்தில் பொருட்களை எப்படி தயாரிக்கணுங்கிற ஒரு பாடத்தையும் அது கற்றுக் கொடுத்துச்சு. இப்படி பல வீழ்ச்சிகளையும் வளர்ச்சிகளையும் கண்ட ஜப்பான் இப்போதைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து ரசிக்கணும்னா இந்த புத்தகத்துக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், அதுலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம்.